ஃப்ரிட்ஜ் டூ நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான சாக்லேட். அதுக்கப்புறம் ஒரு டெய்ரி மில்க் இருக்கிறதுனால இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பிளாக்ல ஃப்ரிட்ஜ் பற்றி தான் பார்ப்போம். ஃப்ரிட்ஜ் வந்து நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணுவேன், ப்ளஸ் இதோட ரிவ்யூவையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யூஸ்வலி நியூ ஃப்ரிட்ஜஸோட நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க, பட் என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து 14 இயர்ஸ் ஓல்ட். இது வந்து 2007 மாடல். இதோட பிராண்ட் அண்ட் மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்பூல் ஜீனியஸ் எக்ஸல் அண்ட் கெப்பாசிட்டி 200 லிட்டர்ஸ். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இதோட கூலிங் கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து நாங்கள் அப்கிரேட் பண்ணலாமான்னு நிறைய தடவை பிளான் பண்ணோம். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு, ஸோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு போகலாமா அப்படின்னு யோசித்தோம். ஆனால் நாங்கள் இங்கே ஹைதராபாத்தில் இருக்கோம், ரெண்டட் ஹவுஸ். அது மட்டும் இல்லை, ரெண்டு மூணு பிளேசஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளால அவாய்ட் பண்ண முடியாதது ஒன்று ரெண்டு டேமேஜ் அப்படி ஆறுது திங்ஸுக்கு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல டேமேஜ் அண்ட் ஸ்க்ராச்சஸும் வந்து அங்கங்கே லைட்டாக இருக்கும். பட் இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸலண்ட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நாங்கள் சென்டிமெண்டலி ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம். அதனால் இப்போதைக்கு இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதோ அது வரைக்கும் இதையே வச்சுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது டோர் சைட் பார்த்தீங்கன்னா மெயின் ரேக்ஸ், 3 டோர் ரேக்ஸ் இருக்கு அண்ட் ஒன்று வந்து எக்குக்கான ரேக்கு. அண்ட் டெம்பரேச்சர் கூட பார்த்தீங்கன்னா நான் சம்மரில் வந்து 3 வச்சுருப்பேன், இப்போ வந்து இங்கே மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ 2 வச்சுருக்கேன். வின்டர் மான்சூன் டைம்லலாம் டெம்பரேச்சர் வந்து 2 தான் வச்சுருப்பேன். அண்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 14 வருஷத்தில் ஒரு தடவை கூட பால் வந்து தெரைச்சி போனதாகவும் இல்லை கர்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி தான் இருக்கும், குளிச்சதாகவும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஆனால் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க புது ஃப்ரிட்ஜு 6 மந்த்ஸ் அண்ட் 1 இயர்க்குள்ளே தான் இருக்குது. பட் நான் பிராண்ட் நேம்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஈவந்தும் அண்டர் வாரண்டியில் இருந்தால் கூட ஒன்று ஒன்றா ப்ராப்ளம்ஸ் வரும்போது அது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் ஏற்படுத்திட்டு இருக்கோம். பட் நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த 14 வருஷத்தில் கூலிங் கெப்பாசிட்டி குறைஞ்சதாவோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு டெக்னீஷியன் விசிட் பண்ணதாவோ அப்படி எதுவுமே வந்து கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸு. நான் இப்போ கிளீன் பண்ணுறதுனால வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப வாங்கி ஸ்டக் பண்ணல. இது வந்து டியோடைசர். இதில் பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் கண்ட்ரோல் லோ அண்ட் மாய்ச்சர் கண்ட்ரோல் ஹைன் அப்படின்ற ஃபெசிலிட்டி இருக்குது. இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ரேக் இருக்குது. இந்த ரேக் வந்து நம்ம வைக்கிற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே இருக்கிற 1st ரேக் ஆன் 2nd, இது வந்து டோர் எல்லாம் நம்ம ஒருவேளை டோர் வந்து சரியாக மூடலைனாலும் இல்லை குழந்தைங்க எதை பை மிஸ்டேக் அண்ட்லி ஓப்பன் பண்ணாங்கன்னா இது வந்து அலர்ட் பண்ணும். ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் ஆஃப் ஆகிடும், இல்லை டோர் க்ளோஸ் பண்ணாலும் ஆஃப் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா வந்து நான் தோசை மாவு இட்லி மாவுலாம் வைப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற ஹைட்டுக்கு இதை நான் வந்து வச்சுருக்கேன். 2nd ரேக்கு அதே மாதிரி இதுவும் நம்ம தேவையான ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து கர்டு மில்க்கு பாயில்டு மில்க் இது இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதுலேயும் வந்து நம்ம சில பாத்திரங்களோ இல்லை டொமேட்டோஸ் அது எல்லாமே வந்து நான் வெளியில் தான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு இது வந்து சில்லர். சில்லர் வந்து மில்க் ஸ்டோர் பண்ணுறது. மில்க் வந்து ஒரு 5 பேக்கெட்ஸ் வாங்கி நான் எப்போவுமே வச்சுருவேன். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் இந்த ஃப்ரீசருக்கான கம்பார்ட்மெண்ட். ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் அப்புறம் ஃபிஷ் மெரினேட் பண்ணால் அது ப்ளஸ் சம்மரில் க்யூப்ஸ் வைப்பேன், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதுலையும் இருக்கு. இப்போ வர மாடர்ன் ஃப்ரிட்ஜஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் இன்பில்ட் அப்படின்னா சொல்கிறாங்க. இருந்தாலும் எங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் ஸ்டெபிலைசரோட தான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம் டிவி அப்படி எல்லாமே ஸ்டெபிலைசரோடு கனெக்ட் பண்ணி வைக்கிறது சேஃபு.
இது வந்து டிஃபால்ட் ஓல்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா த்ரீ மோட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஹை, இன்னொன்று லோ, இன்னொன்று ஓவர்லோட். ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் வந்து இதுவரைக்கும் ஓவர்லோட் பண்ணது கிடையாது. பட் பவர் ஃப்ளக்ஷுவேட் ஆகுதுன்றது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து அந்த வோல்டேஜ் ஹையாக இருந்தால் ஹை, லோவாக இருந்தால் லோன்னு காமிக்கும். அந்த டைமில் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா லோ வோல்டேஜ் கூட பரவாயில்ல, பட் ஹை வோல்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் வந்து இதுவாகிறதுக்கு, ஸ்பாயில் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணுறது வந்து நல்லது. இப்போ ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ண போகிறேன், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து வெக்கேஷனுக்கு போகும்போது கம்ப்ளீட்லி எல்லா ரேக்ஸையும் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு 3-4 days எங்கேயா நம்ம ஷார்ட் ட்ரிப் போகிறதா இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் திங்ஸ் ரொம்ப இல்லைன்னா அப்போவும் நான் வந்து கம்ப்ளீட்லி கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். அது இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன், பட் இந்த ரேக்ஸ்லாம் மட்டும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருவேன். இப்போது ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ண போகிறேன். கிளீன் பண்ணணும்னாலே நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு தான் கிளீன் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜ் டூர் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இதையும் ஒரு ஃப்ரிட்ஜ் டூராக கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சுருக்கேன்றது நான் காமிக்கிறேன். தேர்ட் ரேக்கில் இது வந்து கருவேப்பில வச்சுருக்கேன். இது ஒரு பாக்ஸில் இது டிஷ்யூ வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். 1 month ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தென் இந்த பாக்ஸ் வந்து கொத்தமல்லி, அதுவும் அதே மாதிரி டிஷ்யூ வச்சு வச்சுருக்கேன். கிச்சன் டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுவேன் இருக்கு. அண்ட் இது வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இது கெஸ்ட் வரும்போது இல்லை அக்கேஷனலி நாங்கள் எடுத்துப்போம். இந்த ரேக் ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன், இட்லி தோசை மாவுக்கான ரேக் இது. நான் வந்து 10 days ஒன்ஸ் வந்து இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சுப்பேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே இதுக்கான வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வேணா இந்த வீடியோல ஷேர் பண்றோம், உங்களுக்கு தேவைன்னா நீங்க பாத்துக்கோங்க. இத மாதிரி நம்ம மாவு அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நினைச்ச உடனே இட்லி சுட்டுக்கிறது, தோசை ப்ரிப்பேர் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கர்டு, பெட்டுக்கான கர்டு தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம டாப் ரேக்ல என்ன இருக்குன்றது பாக்கலாம். இது வந்து ரெட் சில்லி சாஸ், நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட்டாக வந்து சில்லி சிக்கன் பண்ணும்போது யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு டார்க் சோயா சாஸ், இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணேன் நான். மற்றபடி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் இதை வச்சும் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானது, எப்போவுமே இருக்கும் ஃப்ரிட்ஜில் டிஃபால்ட். டொமேட்டோ சாஸு இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸா இது மாதிரி வாங்கும்போது ஒரு சாஷே கூட இப்போ வைக்கிறது இல்லை. ஸோ அதனால் டொமேட்டோ சாஸு டிஃபால்ட்டாக இருக்கிறது. தென் இது வந்து யோகர்ட், பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ யோகர்ட் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டர். பட்டர் வந்து பராத்தாக்கு, பிரெட்டு சாண்ட்விச் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்போம், சால்டட் பட்டர். தென் சாண்ட்விச்சுக்கு இது சீஸு, இது பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பட்டர், அன்சால்டட் பட்டரு. இதுவும் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது அது மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப முக்கியம் லிப்பம். நார்மலி வந்து இந்த வின்டர் சீசன்லலாம் நமக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப், சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணும்போது நான் கூட அதுக்கு கூட நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன், அந்த டைமில் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி பேன்கேக் பண்ணும்போது சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு. தென் வினீகர். செகண்ட் ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இது தேங்காய். நான் தேங்காய் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து கவர் பண்ணிலாம் வைக்க மாட்டேன், இப்படியே தான் வச்சுருவேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த இதுவும் இல்லை. ஸோ டைரெக்டாக வந்து வச்சுருவேன். தென் இது வந்து கர்டு, எங்களுக்கான கர்டு தனியாக வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நார்மல் மில்க் தான் நான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணும்போது நல்லா பாயில் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா மில்க் பாயில் பண்ண மில்கில் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இந்த கவரில் வந்து எக்கு வச்சுருக்கேன்.
எக்கு கூட நாங்க வந்து சிக்கன் ஷாப்ல வந்து 1 rack வாங்கிடுவோம், ஏன்னா அடிக்கடி நம்ம போக வேண்டாம் இல்லையா. ஸோ இந்த எக் ரேக்ல பாத்தீங்கன்னா எக் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இது காலியாக காலியாக அந்த கவர்ல இருந்து எடுத்து இங்க வச்சுப்போம். தென் இது பாத்தீங்கன்னா வந்து குலோப் ஜாமுன். ஸ்வீட்ல இருக்காங்க இல்லையா, ஏதாவது ஸ்வீட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு. ஸோ குலோப் ஜாமுன் ப்ரிப்பர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் செய்யும் போது ஸ்வீட்லாம் கூட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இல்லையா, ஹெல்த்துக்கும் நல்லது. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் ரொம்ப வாங்கி ஸ்டக் பண்ணல. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் ஒரு பீட்ரூட் இருக்கு, அப்புறம் பொட்டேட்டோ. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் வந்து கேரட் வந்து எப்போவுமே இருக்கும் வீட்டில். நம்ம லஞ்சுக்கும் சரி டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லெமன், ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா 2 apple தான் இருக்குது. இப்போ நம்ம மிடில் ரேக் பார்க்கலாம். இது வந்து கண்டென்ஸ்டு மில்க், மில்க் மெய்டு. ஸ்வீட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். நான் லாஸ்ட்டாக வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் பண்ணும்போது யூஸ் பண்ணேன். நம்ம ஒரு டீன் வாங்கினோன்னா ஒரு டீன் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது, காலியாகாது இல்லையா. அந்த டைமில் ஓப்பன் பண்ணிட்டோன்னா இது மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஃபாயில் ஆகாது. தென் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான சாக்லேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டும் வந்து கம்மி, ப்ளஸ் பேக்ஃபர்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், மன்ச்சும் அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் மன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டெய்ரி மில்க்கு, ஃப்ரூட் அண்ட் நட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து போன்வெலோட ரைசன் அண்ட் நட்டு. கொக்கோ வந்து இது 100% இருக்கிறதுனால இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, பெரியவங்க எடுத்துக்கலாம். எங்களுக்காக வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து கடலை முட்டாயும் எள்ளு முட்டாயும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, ஸ்பெஷல் ஓகே. இதோட ஸ்வீட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் இது ஒரு 2 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கோம். அதுதான் டோர் ரேக் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சில்லரில் வந்து மில்க் வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரோசன் பீஸ் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலப்படமாக இருக்குது, கலர்லாம் கலந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்மளும் அதை வந்து பார்த்துருக்கோம், அதனால் ஃப்ரோசன் பீஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது. அது ஒரு பேக்கெட் இருக்குது. அப்புறம் வந்து ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் கொஞ்சம் தான் இருக்குது, ஐஸ்கிரீமும் இருக்குது. அவ்வளோதாங்க, என் ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு நான் வந்து காமிச்சேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் டூரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் கிளீனிங்னால ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணல, ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி டீப்ராக் மட்டும் பண்ணிட்டேன். சில ஃப்ரிட்ஜஸில் பார்த்தீங்கன்னா டவுன் பார்த்தில் ட்ரையர் இருக்கும், பட் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பேக் சைடில் தான் ட்ரையர் அட்டாச்மெண்ட். இதுவும் ஆட்டோமேட்டிக் ட்ரையர் தான், இருந்தாலும் நான் வந்து ட்ரையரும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மற்றபடி வீக்லி ஒன்ஸும் டீப்ராக் பண்ணும்போது நான் ட்ரையர் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். இந்த ரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் யூட்டன்சில் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு தான் வாஷ் பண்ணேன். மற்றபடி ஃப்ரிட்ஜில் உள்ள பார்த்தீங்கன்னா பிளெயின் வாட்டர் வச்சு மைக்ரோ ஃபைபர் க்ளாத் இருக்கு, அதை வச்சு தான் தொடச்சேன். எந்த கெமிக்கலும் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஃப்ரிட்ஜோட கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் ஃப்ரிட்ஜ் டூரும் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். See you in the next video. Bye.